ஹீரா ஆண்டனி அவர்கள் இறப்பில் இருந்து தற்பொழுது வரை விசாரணையை தீவிரப்படுத்தி இன்று முடித்திருக்கிறார்கள். காவல்துறையினர்கள் அறிவிப்புகளை விஜயாண்டனி அவர்களிடம் தெரிவித்ததும் விஜயாண்டனி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். என்னது சொன்னார்கள் காவல்துறையினர்கள் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இரவு 2 மணி அளவிற்கு தூக்குப்போட்டு தற்கொலை செய்த மீரா அவர்கள் எதற்காக டிப்ரெஷன் ஆனார் என்று இதுவரை தெரியாமல் இருந்த நிலையில் காவல்துறையினர் திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மீரா அவர்கள் பள்ளியில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தேர்வில் தொடர்ச்சியான மதிப்பெண்கள் குறைவின் காரணமாக அவரே மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஆனால் ஆசிரியர்கள் இவரை தொந்தரவு செய்தார்களா என்று விசாரணை செய்யும் பொழுது இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் வகுப்பில் எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஆசிரியர்கள் மீரா அவர்களை மட்டும் அதிகம் மதிப்பெண் எடுக்க சொல்லவில்லை என்றும் மீரா அவர்களை தான் முதலிடம் பள்ளியில் வர வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக இடைத்தேர்தல் 1ஆம் பருவத்தேர்தல் 2ஆம் பருவத்தேர்தலில் முதல் மதிப்பெண்கள் பெற முடியாமல் தொடர்ச்சியான மதிப்பெண்கள் குறைவாக காணப்பட்டதால் அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருப்பதாக தற்பொழுது அதன் மூலமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் காவல்துறையினர் விசாரணையை முடித்திருக்கிறார்கள். மேலும் விஜயாண்டனி அவர்கள் வீட்டில் மர்ம நபர்கள் வந்ததாக ஏற்கனவே சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்ததையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் அவர் தற்பொழுது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் தற்செயலாக அந்த இடத்திற்கு வந்தார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஜயாண்டனி அவர்களின் மகள் மீரா அவர்கள் பள்ளியில் முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காக அதிகமாக படித்தும் மதிப்பெண்ணின் குறைவாக எடுத்ததன் காரணமாக மன அழுத்தம் வந்ததாக தற்பொழுது காவல்துறையினர் வழக்கை முடித்திருக்கிறார்கள். ஆனால் பள்ளியிலும் சரி வீட்டிலும் சரி மதிப்பெண் எடுத்தே ஆக வேண்டும் என்று மீரா அவர்களை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. அவர்களாகவே தன் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இதை பற்றி விஜயாண்டனி அவர்களுக்கு முதலிலே தெரிந்திருந்தால் கல்வி வாழ்க்கையே தீர்மானிக்காது என்பதை விஜயாண்டனி அவர்கள் தெல்ல தெளிவாக மீரா அவர்களிடம் கூறியிருப்பார். ஆனால் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு சென்ற விஜயாண்டனியும் புரொடக்ஷனை பார்த்து கொள்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஃபாத்திமா அவர்களும் மீரா அவர்களை சரியாக கவனிக்காமல் இருந்ததுதான் இந்த சம்பவத்திற்கு மிக முக்கிய காரணம் என்றும் காவல்துறையினர் திடுக்கிடும் தகவலை கூறியிருந்ததால் தற்பொழுது அதிர்ச்சியில் குடும்பமே இருக்கிறது. ஏனென்றால் தனது சொத்துக்கள் அனைத்தும் மகளுக்கோ அல்லது மகனுக்கோ சென்றுவிடும் என்பது கால இறுதியில் தீர்மானிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதற்காக மகனையோ மகளையோ சரியாக கவனிக்காமல் வேலையில் முழு கவனத்தை செலுத்துவது எந்த ஒரு பயனும் அளிக்காது என்பதை இதன் மூலம் தெரிய வருகிறது என்று இணையதளத்தில் பல்வேறு வல்லுநர்களும் மருத்துவர்களும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது விஜயாண்டனி அவர்களின் மனநிலை, அவரது 2வது மகளை நன்றாக பார்க்க வேண்டி நமது சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஆதரவுகளையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.